கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, சாக்கியத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 18:13 இன்றைய செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். உபாகமம் 18:13, அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் இங்கு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அது என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தருக்கு பிரியமாக உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆனால் இந்த காலத்தை நாம் கவனித்து பார்த்தால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதினாலே என்ன நன்மை நமக்கு கிடைக்கப் போகிறது? கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நாம் இருப்பதினாலே நமக்கு வருகிற மேன்மைகள் என்ன, அதனாலே நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று சொல்லி பலர் இன்றைக்கு கர்த்தருக்கு விருப்பமில்லாத வழியிலும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து தங்களுடைய மனமும் மாம்சமும் விரும்பினபடி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். வேத வசனத்தின்படி வாழுவது, கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியிலே வாழுவது, அவைகளெல்லாம் இந்த காலத்திற்கு ஒத்து வராது என்று பலர் நினைக்கிறார்கள். ஐயோ, இப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த நாட்களிலே பிழைக்க முடியாது என்று பலர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலே சம்பாதிக்க வேண்டுமானால், இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால், மற்ற ஜனங்கள் வாழ்வதைப் போல ஒரு செல்வ செழிப்போடு வாழ வேண்டுமானால், வேத வசனம் சொல்லுகிற வழியிலெல்லாம் வாழ்ந்தால் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, இந்த உலகத்திலே பலர் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் என்பதெல்லாம் பலருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாயிருக்க வேண்டும். ஒரு உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. மற்ற ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும், உலக மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ நம்மை இரட்சித்த தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை, அவருக்கு ஏற்ற ஒரு உண்மையுள்ள உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலிருந்து சில மனிதர்கள், சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவர்கள் எப்படி கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்தார்கள் என்றும், அப்படி அவர்கள் உத்தமமாய் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நன்மை என்ன, ஆசீர்வாதம் என்னென்ன என்பதையும் நான் உங்களுக்கு முன்பாக எடுத்து வைக்க விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:9, அதிலே 9வது வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து வேதம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:9, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த வேத வசனத்தை நம்ம நல்லா கவனித்து பார்த்தா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா உத்தமனாக இருந்திருக்கிறான். அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருந்திருக்கிறான். அவன் நீதிமானாக வாழ்ந்திருக்கிறான். அந்த வசனத்தை நம்ம இன்னும் நல்லா உற்று கவனிக்கும் போது, நோவாவை தவிர மற்ற ஒருவரும் நீதிமானாக இருக்கவில்லை. மற்றவர்கள் அத்தனை பேரும் ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உத்தமமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழவில்லை. இன்றைய நாட்களில் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ என்னாலே முடியவில்லை, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லை, என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, எனவே என்னுடைய பரிசுத்தத்தை என்னாலே காத்துக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஐயோ, அந்த இடத்தில் நான் வேலை செய்கிற இடத்திலே போனால் எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறார்கள், எனவே எனக்கு கோபம்
கோபம் வருகிறது, நான் கோபமடைகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். நான் காலேஜ் படிக்கிற இடத்துல, நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாரும் புறஜாதிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் என்னால் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியல, கர்த்தருக்கு உத்தமமாக என்னால் இருக்க முடியவில்லை. என்னுடைய நண்பர்களோடு நான் இருக்கும்போது அவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களைப் போலவே நானும் மாறிவிடுகிறேன். எனக்கு மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட நண்பர்கள் கிடைத்திருந்தால், நான் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தால், என்னுடைய தொழிலுக்கு வருகிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்திருந்தால், என்னுடைய நிலைமை இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறவர்கள் தான் அநேகர். ஆனால் நோவாவை கவனித்து பாருங்கள். இந்த நோவாவினுடைய குடும்பத்தை தவிர, இந்த நோவாவை தவிர உலகத்தில் வேறு ஒருவரும் நீதிமானாக இருக்கவில்லை, ஒருவரும் உத்தமமாக இருக்கவில்லை. அப்ப துன்மார்க்கம் நிறைந்திருக்கிற அந்த உலகத்தில், துன்மார்க்கர்களாலே நிரப்பப்பட்டிருக்கிற அந்த உலகத்தில், இந்த நோவா ஒருவன் மாத்திரம் நீதிமானாக, இந்த நோவா ஒருவன் மாத்திரம் உத்தமனாக கர்த்தரோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் இக்காலத்திலே வாழுகிற நமக்கு ஒரு பயங்கரமான சவாலாக இருக்கிறது. நம்மாலும் வாழ முடியும். நம்மை சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை அறியாதவர்களாக இருந்தாலும், அவர்கள் துன்மார்க்கராக இருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிற நம்மாலே இயேசுவுக்கு அவர்கள் நடுவிலை சாட்சியாக வாழ முடியும் என்பதற்கு இந்த நோவா ஒரு நல்ல ஒரு உதாரணம். நோவாவினுடைய வாழ்க்கை நமக்கு சவால் விடுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. அவ்வளவு உத்தமமாய் வாழ்ந்து வந்தான் இந்த நோவா. இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய பெயர் தான் யோபு. இந்த யோபுவை குறித்து நம் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். யோபு முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தரே இந்த யோபுவை குறித்து அழகாக ஒரு சாட்சி கொடுக்கிறார். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகு கிரவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இங்கு ஆண்டவரே யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபுவை போல ஒருவனும் இல்லை. அவன் உத்தமனாயிருக்கிறான், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருக்கிறான், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவனாக இருக்கிறான் என்று ஆண்டவர் இந்த யோபுவை குறித்து சாட்சி கொடுத்தார். அவனை போல பூமியிலே வேறு ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்வது என்றால் எப்படி, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது என்றால் எப்படி தெரியுமா? உலகத்தோடு ஒத்து போகாமல், உலகம் தருகிற பாவ சந்தோஷங்களை அனுபவியாமல், உலக வழக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளாமல், வேத வசனம் சொல்லுகிறபடி, என் ஆண்டவர் காண்பித்த அந்த பாதையிலே நாம் கர்த்தருக்கு உண்மையாக வாழுவது, அதுதான் உத்தமமான காரியம். கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறதே, கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரே, எனவே இப்படித்தான் நான் வாழ வேண்டும் என்று வாழ்வது, அதுதான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் இதை நாம் நடைமுறை வாழ்க்கையிலே கொஞ்சம் யோசித்து பார்த்தால், கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசித்து பார்த்தால், அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. நம்முடைய உறவினர்கள் திருமண வைபவங்கள் இல்லாவிட்டால், நம்முடைய உறவினர் வீட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அதில் போயிருக்கும் போது, நம்மை சுற்றிலும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் துன்மார்க்கமாக இருக்கும் போது, நாம் ஒருவர் மாத்திரம் அவர்களுக்கு நடுவிலே கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், அது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான், அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே, நம்முடைய தொழில் சார்ந்த இடங்களுக்கு நாம் செல்லும் போது, நம்முடைய தொழிலிலே நமக்கு உதவி செய்கிற மக்களெல்லாம் வரும்போது, அவர்கள் நீதிமானாக இராமல் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கும்போது, அவர்களுக்கு நடுவிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்கு உத்தமமாய் வாழுவது என்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனாலும் பரிசுத்த ஆவி அருளிய பலத்தை நிமித்தமாக, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு, கர்த்தருக்கு உண்மையாக உத்தமமாக அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். யோபு அப்படித்தான் வாழ்ந்து வந்தான் என்று யோபுவை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவனைப் போல ஒரு உத்தமன் யாரும் இல்லை, அவன் நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் என்று யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மீண்டும் இன்னொரு நபரை
குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எண்ணாகமம் 32 அதிகாரம் 11 வசனம். உத்தமமாய் என்னை பின்பற்றின கெனேசியனாகிய எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப் என்கிற ஒரு மனுஷன், அடுத்தது யோசுவா என்கிற ஒரு மனுஷன், இவர்கள் இரண்டு பேர் மாத்திரமே என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கு நடைபெற்ற சூழ்நிலைகள் என்ன, அங்கு நடைபெற்ற காரியம் என்ன, இவைகளெல்லாம் நமக்கு மிகவும் நன்றாகவே தெரியும், நன்றாகவே தெரியும். 12 கோத்திரத்திற்கு, ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொரு நபராக 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி தேவனுடைய மனுஷனாகிய மோசேயினாலே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அங்கு போய் அந்த கானான் தேசத்தை அவர்கள் வேவு பார்க்கும் போது அந்த கானான் தேசத்திலே ராட்சதர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, மோசமான மனிதர்கள் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள், முரடர்களாக இருந்தார்கள். அவர்களை போராடி ஜெயிப்பது என்பது கூடாத காரியமாக இவர்களுக்கு தெரிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்த வேத வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையிலே அவர்கள் பலவான்கள் தான், உண்மையிலே அவர்கள் பராக்கிரமம் உள்ளவர்கள் தான், உண்மையிலே அவர்கள் யுத்த வீரர்கள் தான். ஆனால் அந்த 12 பேரிலே இந்த காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அவர்கள் அப்படி மோசமானவர்களாக பலவான்களாக இருந்தாலும் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் அவர்களை விட பெரியவர். இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உண்மை உள்ளது, கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, ஆண்டவர் பொய் சொல்லாத தேவன், அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி கர்த்தரை உத்தமமாய் அவர்கள் பின்பற்றி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே வந்து மறுமொழி கொடுக்கிறார்கள். அவர்கள் பெரியவர்கள் தான், ஆனால் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாகவே அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்கலாம், அவர்கள் அத்தனை பேரையும் நாம் நிச்சயமாகவே துரத்தி விடலாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை மேல் நம்பிக்கை வைத்தவர்களாக கர்த்தரை உத்தமமாய் இவர்கள் பின்பற்றினார்கள். நல்ல கவனித்து பாருங்கள். முதலாவது நோவாவை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், இரண்டாவது யோபுவை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன், மூன்றாவது இந்த காலேபையும் யோசுவாவையும் குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மூன்று மக்கள் இவர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து பார்த்தால், இவர்கள் வாழ்ந்த நாட்களிலே இவர்களுடைய காரியங்களிலே மற்ற மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்களுடைய கருத்து வேறு விதமாக இருந்தது, பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை முறை வேறு விதமாக இருந்தது. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை மாத்திரம் தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. என கருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் பெரும்பாலான மக்கள் இதை செய்கிறார்கள். எனவே நாமும் அப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்துவிடக்கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு முக்கியம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதுதான் நமக்கு முக்கியமானதாகும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது ஒன்றுதான் நம்முடைய நோக்கமாக இலக்கமாக இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே எண்ணாகமம் 32 அதிகாரம் 12 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் போது அந்த வேத வசனத்திலே ஆண்டவர் வேதனையோடு கூட சொல்லுகிறார். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கட்டும். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால், எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து வந்தவர்கள் 20 முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும், இந்த காலேபையும் யோசுவாவையும் தவிர மற்ற ஒருவரும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றவில்லையாம், மற்ற ஒருவருடைய இருதயமும் கர்த்தரிடத்தில் உண்மையாய் இருக்கவில்லையாம், மற்ற ஒருவரும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமே என்று யோசிக்க கூட இல்லையாம். அப்படி மற்ற ஒருவரும் கர்த்தருக்கு பிரியமாய் உத்தமமாய் பின்பற்றாமல் இருந்தபடியினால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் வாக்குத்தத்தத்தின் ஜனங்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள்,
பெரிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரமாக பெற வேண்டியவர்கள், அவ்வளவு மேன்மைக்கு அழைக்கப்பட்டிருந்த இவர்கள், அந்த பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருந்த இவர்கள், கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றாதபடியினாலே, கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிராதபடியினாலே கடைசி நேரத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை இவர்களாலே சுதந்திரிக்க முடியாமல் போய்விட்டது. அந்த கானான் தேசத்திற்குள்ளாக இவர்களாலே பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. கானான் தேசத்திற்குள்ளாக போகாமலேயே வனாந்தரத்தில் இவர்கள் செத்து மடிந்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு சுதந்திரவாளியாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தை இவர்கள் அடையாமற் போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு வேதனையான காரியம் பாருங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்பது உண்மைதான். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். நமக்கு அவர் வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தரிடத்திலே நாம் உத்தமமாயிராவிட்டால், கர்த்தருக்கு நாம் உண்மையாயிராவிட்டால், அந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் காணல் நீராகவே போய்விடும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேற வேண்டுமானால், அவைகள் அத்தனையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால், நாம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். வனாந்தரத்திலே கஷ்டப்பட்டார்கள். மோசையோடு கூட அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். ஆனால் கடைசியிலே கானானுக்குள்ளாக போக முடியாமல் அந்த வனாந்தரத்திலேயே அவர்கள் மரிக்க வேண்டியதாகிவிட்டது. மரித்து போனார்கள். காரணம், அவர்கள் இருதயம் கர்த்தரை பற்றி உத்தமமாயிருக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு உத்தமமாயில்லை. எனவே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் கர்த்தருக்கு உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிற பிள்ளைகள், அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு எப்பொழுது ஆசீர்வாதம் வரும், இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் எப்பொழுது அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டுமானால், மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:17-18 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். அந்த 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் என்றால் யார் தெரியுமா? உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினவர்கள், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தவர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சம்பத்தை சேர்க்கிற நாள் என்றொன்று இருக்கிறது. அந்த நாளிலே, என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கிற நாளில் அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன் என்று கூறிவிட்டு 18 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அப்பொழுது, எப்பொழுது? தேவனுடைய நேரம் வரும்பொழுது, தேவன் தம்முடைய சம்பத்தை சேர்க்கிற பொழுது, கர்த்தர் கிரியை செய்கிற பொழுது, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று ஆண்டவர் எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். உலகத்திலே அந்த நாட்களிலே வேறு ஒருவரும் நீதிமான் இல்லை என்று நான் சொன்னேன். ஒருவரும் தேவனுக்கு பயப்படவில்லை நோவாவை தவிர, ஒருவரும் உத்தமனாய் இருக்கவில்லை நோவாவை தவிர. ஆனால் அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் மற்றவர்கள் பார்வைக்கு நோவா ஒரு பரியாசத்திற்குரியவனாக இருந்திருக்கக்கூடும், பிழைக்க தெரியாதவனாக இருந்திருக்கக்கூடும். ஐயோ, இதை செய்யக்கூடாது, கர்த்தர் இதை அருவருக்கிறார், இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்று சொல்லி உலக வழக்கத்தின்படி வாழாமல் கர்த்தருக்கு பயந்து 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 இந்த நோவா வாழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கையிலே உத்தமமாய் வாழ்ந்த நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பரிசை கொடுத்தார். அந்த உத்தமமான வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு வெகுமதியை கொடுத்தார். எப்படி தெரியுமா? முழு உலகத்தையும் ஆண்டவர் அழிக்கிறதற்கு தீர்மானம் பண்ணினார். இந்த பூமி முழுவதும் கொடுமையினால்
கொடுமையினாலே நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி பூமி முழுவதும் கொடுமையினாலே நிறைந்திருக்கும் போது மனிதர்கள் எல்லாரையும், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றோடும் கூட, மனிதர்களோடு கூட இந்த பூமியையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்பொழுது உத்தமமாய் வாழ்ந்த நோவாவை கர்த்தர் நினைத்தருளி, நோவா, நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிருந்தாய், நீ நீதிமானாயிருந்தாய், நீ என்னோடு கூட வாழ்ந்தாய், எனக்கு பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய், எனவே மற்ற துன்மார்க்கர் மேலே வருகிற அழிவுக்கு நான் உன்னை காக்க விரும்புகிறேன், உன்னை தப்புவிக்க விரும்புகிறேன், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் உன்னை அந்த அழிவுக்கு மத்தியிலே உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த முழு பூமியினுடைய அழிவின் சமயத்திலே கர்த்தர் நோவாவுக்கு அந்த அழிவுக்கான, அழிவிலிருந்து தப்புவிப்பதற்கான, தப்புவதற்கான வழிகளை ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார். கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை கட்டச் சொல்லி அதிலே நோவாவினுடைய மனைவி, மகன்கள், மருமகள்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாத்திலையும் ஜோடி ஜோடியாக உள்ளே சேர்த்து வைத்துக்கொள், நான் உன்னை பாதுகாப்பேன், உன் நிமித்தமாக உன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு உண்டு, அவர்களையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி தேவன் நோவாவை ஆண்டவர் அழகாக பாதுகாத்தார். யோபுவினுடைய வாழ்க்கை கவனித்துக் கொள்.